அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொச்சைக்கொட்டை அப்படிம்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அவரைக்கொட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பீன்ஸ், புரோக்கன் பீன்ஸ், பீன்ஸ் சீல் மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது பட்டர் பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க, லிமா பீன்ஸ், இது மாதிரி நிறைய எண்ணற்ற பேரில் வந்து இது வந்து அழைப்பாங்க. இந்த மொச்சைக்கொட்டை பார்த்தீங்கன்னா பல்வேறு உணவு வகைகள் இதில் வந்து தயாரிக்கிறோம். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்னா கிடையாது. மொச்சைக்கொட்டை சாப்பிட்றதுனால சத்துக்கள் நிறைந்தது நமக்கு நல்லதுங்கிறது தெரியும், பட்டு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்படி இந்த மொச்சைக்கொட்டை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புரதம், கொழுப்பு, கார்போ, நார்ச்சத்து, சர்க்கரை, கால்சியம், இரும்பு சத்துமை, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க், அப்புறம் பார்த்திங்கன்னா தைமின், விட்டமின் B6, ஃபோலேட், விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற எண்ணற்ற சத்துக்கள் வந்து இந்த மொச்சைக்கொட்டையில் இருக்குது. இத்தனை சத்துக்கள் நிறைந்த அந்த மொச்சைக்கொட்டி வந்து நாம் டெய்லியும் தினந்தோறும் வந்து சாப்பிட்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னா நம்ம எல்லா உணவு எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் சத்து இருக்குது, நம்ம எல்லாத்தையும் எப்படி டெய்லியும் வந்து சாப்பிட முடியும் அப்படின்பாங்க. 2 weeks ஒன்ஸ் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது இந்த மொச்சைக்கொட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபீல்டு பீன்ஸ் வந்து நம்ம ஒரு நேரமாவது நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே சேர்த்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மொச்சைக்கொட்டையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்தால் தான் அடுத்தடுத்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மலச்சிக்கலை தடுப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டையும் வந்து ஒரு நன்மை அளிக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையை நம்ம சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் வந்து நீக்கி நமக்கு மலம் கழிப்பதில் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதனால் வந்து இந்த மொச்சைக்கொட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவங்க இந்த மொச்சைக்கொட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல நன்மைகள் தருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் உள்ள திசுக்கள் வலுவாகுவதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையில் வந்து புரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கும் அணுக்கள் எல்லாம் வந்து வளர்ச்சி அணுக்களுடைய வளர்ச்சிக்கும் திசுக்களினுடைய வளர்ச்சிக்கும் வந்து நமக்கு ரொம்பவும் பயன்படுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையில் வந்து நார்ச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இத்தனை சத்துக்கள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காமல், அதாவது அதிகரிக்க செய்யாமல் இருப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் உதவுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அவங்க இந்த மொச்சைக்கொட்டை எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறைய நிறைய உதவி புரியுது. அந்த அளவுக்கு வந்து இதில் சத்துக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புற்றுநோய் தடுப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து உதவி புரியுது. அதாவது எப்படின்னா பெருங்குடல் பகுதியில் இருக்கிற புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனங்களை தடுப்பதற்கும் இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் தடுப்பதற்கும் வந்து இந்த மொச்சைக்கொட்டை வந்து உதவி புரியுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையில் வந்து ஜெனிஸ்டீன் மற்றும் டைட்ஸின் என்னும் ஐசோஃப்ளோன்களை இருக்கிறதுனால, இந்த கூறுகளெல்லாம் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் ஏற்படுவதை தடுத்து நம்மளை காப்பாற்றுது. அதனால் வந்து மொச்சைக்கொட்டையை எடுத்துக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருப்பவர்களும் இந்த மொச்சைக்கொட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளியின் இன்சுலின் எதிர்ப்பை எதிர்த்து போராடுவதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து நம்ம உணவில் சேர்ப்பது ரொம்பவும் நல்லது. இந்த மொச்சைக்கொட்டையில் வந்து இரும்பு சத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா கனிமம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மொச்சைக்கொட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் ஏற்படும் பலவீனம், அதாவது உடல் வந்து பலவீனமாக இருக்குது இல்லையா, அதை வந்து குறைச்சி நமக்கு ஆற்றலை அதிகமாக தருவதற்கு இந்த மொச்சைக்கொட்டைக்கு வந்து ரொம்பவும் பயன்படுது.
அதாவது பார்த்தீங்கன்னா உடலில் வந்து போதிய இரும்பு சத்து இருக்க இல்லாதனால சிவப்பு ரத்தனங்கள் வந்து உற்பத்தி ஆகுதை குறைக்குது. இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த ரத்தனங்கள் வந்து உற்பத்தி ஆவதற்கும் உடலில் வந்து மிகுந்த ஆற்றல் அடைவதற்கும் வந்து இந்த மச்சைக்கொட்டை வந்து பெரிதும் வந்து பயன்படுது. அதனால் வந்து நார்மலாகவே வந்து இந்த மச்சைக்கொட்டையை நம்ம எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா காய்ந்த மச்சைக்கொட்டையும் சரி பச்சையாக இருக்கிற மச்சைக்கொட்டையும் சரி, அதாவது இந்த அவரைக்கொட்டைங்கிறாங்களே, பச்சையாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லது, காய வச்சு நம்ம சாப்பிட்றாலும் ரொம்ப நல்லது. இதில் வந்து போலியட் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு வந்து போலியட் சத்து வந்து அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருவில் இருக்கும் குழந்தையின் மூளையில் நரம்பு தொடர்பான பாதிப்புகள் வராமல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து தடுக்குது. அதாவது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதனால் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மொச்சைக்கொட்டையில் உணவில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஒருத்தரை கன்சல்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி ரொம்ப நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை பயன்படுத்த சொல்லியிருக்கேன். அதேமாரி நார்மலாக வந்து செரிமான பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கும் வந்து இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கும் நல்ல பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவித்து கெட்ட பாக்டீரியாக்களை வரவழைக்காமல் தடுக்கிறது, அதாவது கெட்ட பாக்டீரியாஸ் வந்து உருவாவதை தடுத்து நம்மளை காக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் பருமன் மற்றும் நோய் தொற்று போன்ற பிரச்சனைகள் வந்து குறைப்பதற்கு இந்த மொச்சைக்கொட்டை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதனால் வந்து மொச்சைக்கொட்டை வந்து நார்மலாகவே நம்ம உணவு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 weeks once ஆகுது இந்த அவரைக்கொட்டையை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மொச்சைக்கொட்டை அவரைக்கொட்டை ரெண்டு ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த நீங்கள் மொச்சைக்கொட்டை எடுத்துக்கிறதுனால இத்தனை சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உணவில் வீக்லி ஒன்ஸ் எடுக்க முடியலாம், 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நேரமாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக 2 நேரம் சாப்பிட்றதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிற அவரைக்கொட்டையாக இருந்தாலும் சரி காஞ்ச அவரைக்கொட்டையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே நிறைந்த சத்துக்கள் நிறைந்தது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் காஞ்ச மொச்சைக்கொட்டையாக இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே பச்சையாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு ரொம்பவும் நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சத்துக்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது லிஸ்ட்டும் போட்டிருக்கேன். இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த மொச்சைக்கொட்டை வந்து நாம் ரெகுலராக வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கேட்கலாம், ஒரு குவஸ்டின் கேட்கலாம், எல்லா உணவுலையும் வந்து சத்து இருக்குதுங்கிறீங்க, அப்போ நம்ம எப்படி நம்ம டெய்லி எடுத்துக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா எந்தெந்த வெஜிடபிள்ஸில் என்னென்ன தானியங்களில் என்னென்ன உணவில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்கிறத ஒரு லைட்டாக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மந்த்லி வைஸ் வந்து நீங்கள் டேபிள் பிரிச்சுக்கலாம். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது சத்துக்கள் நிறைந்த உணவாக நம்ம சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா சத்துக்களும் நிறையா சத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு வெஜிடபிளில் ஒவ்வொரு தானியங்களில் ஒரு சில சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எது எது நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸோ தானியங்களோ வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த உணவாக சாப்பிடுவோம், சத்துக்கள் நிறைந்த உடலை பாதுகாப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம பாதுகாப்பு வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு நோய் கிருமியோ பிரச்சனைகளோ ஏற்படாது, நம்ம எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.